ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி ஓமப்படி பண்ணலாம். ஓமப்படிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், என்னென்ன தேவை அப்படிங்கிறத. இது வந்து கடலை மாவு, ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளர் வந்து அரிசி மாவு. இது ஒரு டம்ளர் கடலை மாவு, அரை டம்ளர், இதில் ஆஃப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த ஆஃப்லேயும் பாதி, கால் டம்ளர் அளவுக்கு இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இது மூணையும் சேர்த்தா உங்களுக்கு 1¼ டம்ளர் வரும். இந்த 1¼ டம்ளர் மாவையும் நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த 1¼ டம்ளருக்கு 1¼ ஸ்பூன் ஓமம் எடுத்து நைஸாக நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணி அதை திருப்பியும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஜலம் விட்டு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. வெண்ணெய் 1 ஸ்பூன், இதுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் போகும், ஏன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால அதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 ஸ்பூன் வெண்ணெய், கருகப்பிலை, தேவையான உப்பும் பெருங்காயமும் இந்த கப்பில் போட்டு வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே கண்டிப்பாக சளிச்சுக்கோங்க. சளிக்கலை அப்படின்னா குட்டி குட்டி ஏதாவது மண் கல் அந்த மாதிரி உருண்டையாக தான் இருந்ததுன்னா, ஏன்னா இது ஓமப்படி அச்சு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் அரைச்சிட்டு உங்களுக்கு வராது. அதனால் கண்டிப்பாக ஓமத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க, அல்லது பவுடர் பண்ணி சளிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது சௌரியமாக அப்படி பண்ணிக்கணும். இந்த ஜலத்தை விட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தாக்க இப்படி அழுத்தினா இப்படி அழுந்தோம். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்டாக இருக்கும் புழியறதுக்கு. இப்போ இதை எடுத்து அடுப்பில் ஆயில் ஹீட் ஆனவுடனே பிழிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுடைய வாணலி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே புழிஞ்சுட்டால் சீக்கிரமாக வேலை முடியும், அவ்வளோதான். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சப்பொடி, அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள், நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க அந்த 1¼ டம்ளருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா நல்லா எல்லோ கலரில் வரும். நான் இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணலை, நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து திருப்பி போட்டுட்டேன். இந்த கலர் வந்தவொடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த கலர் வந்தவொடனே எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஆயில் ஹீட் ஆனவொடனே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புழிய ஆரம்பிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஆவி அடிக்கும் கையிலலாம், ஒரு மாதிரி ஹீட் ரொம்ப நம்ம கையில் படும். அதனால் சிம் பண்ணிகிட்டே எடுக்கணும். அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணியாச்சு, ஆயிலை எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கருகப்பிலையை போட்டு பொறிச்சு ஓமப்பொடி மேலே போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடியாகிடுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.